அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லல்ல ஆலேசலம் அவங்கள்ட்ட ஹைதா என்கிற நபி வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதர் அவர்களே நாங்கள் வந்து மனைவி எப்படி நடந்துக்கிறேன்னு அதுக்கு ஒரு வழிகாட்டல் சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறாங்க இது ஒற்றை ஹதீஸ்ல சில செய்திகளை நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கேட்கும் போது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹர்சுக்க எழுத்தி ஹர்த்தக்க அண்ணா சேர்த்த உன்னுடைய மனைவி உன்னுடைய விளைநிலம் நீ விரும்பியவாறு சென்று கொண்ட கொள்ளலாம்

மனைவிக்கு மட்டுமில்ல பிற ஹதீஸ்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னத்தில் தாக்காதீர்கள் என்று தெளிவாக சொல்கிறார்கள் கன்னத்தில் அடிக்கிற நேரம் எல்லாம் என்ன நினைச்சுக்கறணும்னு கேட்டா இஸ்லாம் தடுத்துருக்குது கடுமையாக கண்டித்து இருக்கு யாருக்கு மனைவிக்கு மட்டுமில்ல யாருக்கும் அடிக்க கூடாது குறிப்பாக மனைவிக்கு அடிக்க கூடாது கன்னத்தில் அடிக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க அசிங்க சிங்கமாக திட்டாதீங்க குடும்பங்கள்ல சண்டைகளை பார்க்கும்போது காதை பொத்திக்கொள்ள வேண்டி வரும் என்னடா இது இப்படி எல்லாம் சண்டை பிடிப்பாங்களா என்று யோசிக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கடுமையாக சண்டை பிடிக்கக்கூடிய வார்த்தைகள் அசிங்கமான பேச்சுக்கள் பச்சை பச்சையாக அவங்களோட குடும்ப விவகாரம் இவங்களோட குடும்ப விவகாரம் என்று பச்சை பச்சையாக பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும் ரசூல்தா சொல்றாங்க அசிங்கமாக பேசாதீங்க மனைவியோட சண்டை பிடிப்பிய சண்டை பிடிக்கிற இடத்துல அசிங்க சிங்கமாக பேசாதீங்க அப்படி அசிங்க சிங்கமாக பேசுவது உங்களுக்கு தகாது நல்லது அல்ல ஏன்னா உங்க மனைவி அவ்வளவு காலம் அவளோட நல்லா பண்பா பாசமாக பழகிட்டு திடுது பின்னு என்ன செய்யறோம்னு சொன்னா அசிங்க அசிங்கமாக திட்ட முடியுமா பச்சை பச்சையாக ஏச முடியுமா எந்த அளவுக்குண்டா சில பேர் வரம்பு மீறி போய் நீ எப்படி தெரியுமா அவனோட நீ அப்படி இவனோட நீ இப்படி அவ நிப்பா அவளோட நீ அப்படி என்று சொல்லி ஆளாளுக்கு இன்னொருவரை சாட்டி கொள்வார்கள் எவ்வளவு அசிங்கமான பேச்சுக்கள் எவ்வளவு கேவலமான நடத்தைகள் இஸ்லாம் மட்டும் சாதாரணமாக இப்படி ஒரு ஃபேமிலி நடக்க முடியுமா ரசூலுல்லா சொல்றாங்க இப்படி நடக்காதீங்க மனைவிக்கு திட்டுறீங்களா வரம்பு மீறி அசிங்கமாக திட்டாதீர்கள் என்று ரசூலுல்லா சொல்றாங்க சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க நீங்க சாப்பிடும்போது அவளுக்கும் சாப்பிட கொடுங்கள் சாப்பிடுறீங்களா சாப்பிடும்போது அவ அவளோட அவளுக்கும் சாப்பிட கொடுங்க சின்னம் சில ஹதீஸ்கல்ல அவளுக்கு ஊட்டி விடுவதும் தர்மமே என்கிறார்கள் ரசூலுல்லா சாப்பிடும்போது அவளுக்கும் சாப்பிட கொடுங்க நீங்க மட்டும் சாப்பிடுறாதியே இதே சில என்னடா வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க வந்து இருக்குது எல்லாத்தையும் போடு அவர் சாப்பிட்டு அவர் நான் தானே உழைக்கிறேன் அப்படின்னு அவள் சாப்பிட்டாளா அவளுக்கு மீதம் இருக்குதா இதை யோசிக்க மாட்டோம் சில பேர் அப்படி சாப்பிட்டுருவாங்க சில பேர் என்னன்னா சரி சாப்பிட்டு போங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது சாப்பிடும்போது அவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லா உள்ளதா அவர்களுக்கு ஊட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் மனைவிக்கு ஊட்டி விடுகிற கணவர்கள் எத்தனை பேர் இதெல்லாம் நடக்கும் எப்ப நடக்கும் தெரியுமா அந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அந்த ஆரம்ப இருக்குல்ல முதல் ஒரு மூணு மாசம் உட்காருமா சாப்பிடல துடிச்சு போயிருவாப்ல இங்க இருந்து வேலைக்கு போனா அங்க இருந்து கால் வரும் ஏய் சாப்பிடலையா இன்னும் சாப்பிடாம இருக்கிற அப்ப நானும் சாப்பிட மாட்டேன் அவர் அவர் இருப்பாரு இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால மனைவி இருப்பா இருநூறு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்பார் இவ சாப்பிடலைன்னு சொன்னா அப்போ நானும் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாரு இதையே ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு முதல்ல ஒரு கால் பண்ணுவோமா கால் பண்ணி பேசி சாப்பிட்டியா சாப்பிடல அது சாப்பிட்டு தொலைங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறீ இப்படி ஆயிரும் இதே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் போனால் அந்த கேள்வி கூட கேட்க மாட்டோம் இனி எப்படி குடும்பம் என்பது எப்படி ஒரு பக்குவப்பட்டதாக மாறும் எப்படி ஒரு குடும்பம் வந்து இன்பமாக அமையும் ரசூல்தா ஊட்டி விடுங்கள் என்கிறார்கள் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசில் தன் மனைவிக்கு ஊட்டி விடுகிற எத்தனை கணவர் மாதிரி வயசுல மனைவிக்கு ஊட்டி விடுகிற எத்தனை கணவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அறுபது வயசுல கணவனுக்கு ஊட்டி விடுகிற எத்தனை மனைவி மாதிரி இருக்கிறார்கள் எல்லாம் பதினெட்டு வயசு என்ன நினைப்பா மருமகள் பார்த்தா என்ன நினைப்பா மருமகன் பார்த்தா என்ன நினைப்பாங்க இப்படி நம்ம யோசிக்கிறோம் மருமகன் பார்த்தாலும் மகள் பார்த்தாலும் யாரு பார்த்தாலும் அது யாருடைய மனைவி நீ என்ன வேற ஒருத்திக்காக போய் ஊட்டி விட போற உன் மனைவிக்கு தானப்பா அதைத்தான் ரசூல் சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா நபிகள் செல்ல புகாரில் வரக்கூடிய ஒரு சம்பவத்துல ரசூல் செலவு ஆலை ஒரு விருந்துக்கு ஒருத்தர் ரசூலுல்லாவுடைய அண்டை வீட்டுக்காரர் இந்த அதிதிலே என்ன வரும்னா அவர் அவர் பெரிய சமையல்காரர் போல அந்த காலத்திலயே சமைச்சாருன்னா கம 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 கமன்னு இருக்கும் அப்படி ஒரு சமையலை சமைக்கிறாரு சமைச்சிட்டு ரசூலுல்லாவை வந்து யாரை சொல்லலா சாப்பாட்டுக்கு வாங்களேன் நம்ம வீட்டுல ஒரு சாப்பாடு போட்டுக்கிறோம் அப்படின்னு கூப்பிட வரும்போது அன்னைக்கு ரசூலுல்லாவுடைய தாவுடைய வீட்டில் ப சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் தான் இருந்திருக்கிறார்கள் ஏன்னா ஆயிஷா ரது இல்லாதவங்களும் பசியில் இருக்கிறாங்க ஆயிஷாவோட தான் தான் இருக்கிறாங்க இருக்கும்போது அவர் வந்தவர் கூப்பிடுறாரு சாப்பாட்டுக்கு வாங்களேன்னு கூப்பிடும்போது நபிகா நாயம் செல்லதாலை சிரமங்க அவர் கூப்பிட்டியலே அப்படின்னு போகலை என்ன செய்கிறாங்கன்னா சைக்கி நியாக காட்டுறாங்க ரெண்டு பேர் இருக்கோம் நான் மட்டும் இல்லை என் ஒய்ஃபும் சாப்பிடலை பரவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை ஒத்தருக்கு தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வராதியே அப்படின்ட்டு அவர் போயிட்டார் போ என்னடா நம்ம இவரை கூப்பிட போனால் அவர் ரெண்டு பேருங்கிறாரு அவருக்கு பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லையேங்கிறது நபித்தோலருக்கு பிரச்சனை ரசூலதாவுக்கு பிரச்சனை நான் சாப்பிட்டு போதுமா ஏன் மனைவி சாப்பிடலையே இந்த கவலை ஒரு நம்ம நம் இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கு எப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஒரு போய் இருபது வருஷம் வாழ்ந்துட்டோம்னு வைங்க மனைவியோட இருபது வருடம் பழமையான மனைவி சாப்பிடாமல் இருக்கிறாள் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது சரி எனக்கு ஒரு சாப்பாடு வந்திருக்கு நான் போய் சாப்பிட்டு வர்றேன் அப்படி அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டு கிளம்பிட்டு போயிருவாப்ல நடக்குதா இல்லையா ஆனால் ரசூல் ரெண்டு பேரும் வரேன்னா வர்றோம் இல்லாட்டி வேணாம்ப்பா அப்படின்ட்டாங்க அவர் ரிட்டர்ன் போயிட்டார் போனவர் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வர்றாரு யாரும் ரசூலுல்லா சாப்பாடு ரெடி வர்றீங்களா திரும்ப ரசூல் தான் கைய காட்டி கேட்குறாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம் பரவா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை 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 ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்போ வர வேணாம் அவர் போயிடுறார் திரும்ப திரும்ப போய் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப மூன்றாவது தடவை வருகிறார் வந்து கேட்குறார் யார் சொல்லலாம் சாப்பாடாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கமக்க கமக்க சமைப்பா ரெண்டு பேர் இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது வரியெல்லாம் சாப்பிட ரசூலா திரும்பவும் சொல்கிறாங்க ரெண்டு பேர் என்ன செய்ய ஆயுஷாவும் இருக்கிறாங்க வர்றேன்னா குடும்பத்தோடு வருவேன் இல்லைன்னா வர முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க சொன்னதோட அப்படியா அப்போ வாங்க ரெண்டு பேருமே வாங்க வந்து சாப்பிடுங்க உடனே ஆயிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு ரசூல்லா சல்லா அலுவலாம் ஒரு ரதி அவர்களை அழைத்து கொண்டு ரசூல்லா உணவு அருந்த சென்றார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம் அப்போ இதில் ஒரு உணவு கொடுக்கிற விஷயம் மனைவியை ரசூல்லா எப்படி கவனிக்க சொல்கிறாங்க நீ சாப்பிடும்போது அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் நீ சாப்பிடுகிற நேரத்தில் அவளுக்கு எது நீ எதை சாப்பிடு அதை கொடு அவளோடு அவள் எத்தனை வயசுங்கிறதெல்லாம் பிரச்சனை உன்னுடைய மனைவி அவள் அப்ப உணவு கொடுக்கிற நேரத்தில் இப்படி நடங்க என்று அசூழ்தா கற்றுத்தருகிறார் அதுக்கு பிறகு நபிகா நாயம் சல்லுல்லா சொல்றாங்க நீ ஆடை அணிகிற போது அவளுக்கும் ஆடை அணிய கொடு நீ மட்டும் ஒரு புதிய சேட்டை வாங்கிட்டு வராத நீங்க மட்டும் ஒரு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை உடுக்காதிய நான் தானே வெளியே போறவ நீ தானே இருக்கிறவ உனக்கு என்னதுக்கு அது அப்படி யோசிக்காத நீ ஆடை அணிகிற போது அவளுக்கும் அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடு அவளுக்கும் அதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற செய்திய ரசூல்தா இதே ஒரே அதிசய இதெல்லாம் சொல்றாங்க